அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் எம்மி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எம்டி சால்னா. இன்றைக்கிங்க எம்டி சால்னா செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேங்க, நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இது வந்து மல்லி கருவேப்பிலை. அதுக்கு வந்து மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு முடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நிலக்கடலை பருப்பு போடுவோங்க, அதாவது வேர்க்கடலை பருப்பு போடணும். அப்புறம் பொரிகடலை போடணும். எல்லோரும் வந்து முந்திரி குருணை போடுவாங்கங்க கடையில், ஹோட்டல் கடையில். நமக்கு வந்து முந்திரி குருணை இங்கே கிடைக்கல, அதனால் நம்ம வந்து இது போட்டும் செய்யலாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி ஊற வச்சு பேஸ்ட் வச்சுருக்கேங்க, அந்த பேஸ்ட் போட போகிறேங்க. கொஞ்சம் இவ்வளோதாங்க, முதல்ல அரைச்சிக்கிறேங்க, அரைச்சிட்டு வரேன். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் இல்லைங்க, அந்த உருமுடி தேங்காவை போட்டிருக்கேங்க, துருவின தேங்காவை. பாருங்க, ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு போட்டிருக்கேங்க. ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேங்க. பொரிகடலை பொட்டுக்கடலை எதுனாலும் சொல்லிக்கலாம். இது மட்டும் தாங்க அரைக்க போகிறோம், வேறு எதுவுமே அரைக்கலை. நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேங்க, ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணுங்க, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கங்க, இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிடணுங்க. அப்போ காமிச்சேன்ல தேங்காய் இந்த இது பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட் வந்து இவ்வளோ நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு தான் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, அப்போ நல்லா வரும். இப்போது நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சிங்க, பாருங்கள். ஒரு டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சலை, கல்பாசி, ரெண்டு ஏலக்காய், கிராம்பு ரெண்டு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டிருக்கேங்க. வெடிச்சிருச்சிங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். இது கூடயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் எந்த எண்ணெய் ஊற்றினாலும். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு இது போட்டு அரைச்சிருக்கோங்க. முந்திரி குருணை இருந்து கிடச்சிங்கன்னா போடுங்க. முந்திரி போட்டாலும் போடலாம், ஆனால் நிறையா போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இப்பே போட்டுறேங்க, ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா சுருண்டு வரும், வேகமாக வதங்கும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ ரெண்டு டீஸ்பூன், இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூட தாங்க போடணும், ரெண்டு டீஸ்பூன் போடணுங்க. இதுக்கு ரொம்ப கோல்டன் கலர் வரணும்னு தேவையில்லைங்க, நல்லா வதங்கி வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ கருவேப்பிலை போடுங்க, நல்லா அந்த கருவேப்பிலை வாசனை அப்படியே நல்லாயிருக்கும். புதினா இருந்தாலும் போட்டுக்கோங்கங்க, நான் புதினா போடல. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கினா அந்த வெங்காயமும் சரியாக இருக்குங்க வதங்கிறது. ரொம்பலாம் கோல்டன் கலர்லாம் வரணும்னு தேவையில்லை வெங்காயம். பச்சை வாசனை போயிடுச்சிங்க. இப்போ நம்ம பொடுசாக நறுக்கி வச்ச தக்காளியே போட்டுக்குவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்குரிய மிளகா அப்படி போடுறேங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி போடுறேன். நீங்கள் வத்தப்படி போடுறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்படி போட்டு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் இது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இது காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்
பாருங்க, அரை அரை டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் இது கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். நம்ம உப்பு முதலே போட்டோம், அதனால் திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த மசால் வாசனை போகட்டும். போயிடுச்சுங்க, இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கங்க, நல்லா வாசனையாக வருது. இப்போயே நல்லா வாசனை வருது. நான் ஒரு 300 ml ஊற்றிருக்கேங்க தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிஞ்சு இந்த எண்ணெய் பிரியணுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா வேகணுங்க. வெந்து எண்ணெய் பிரிஞ்சாதாங்க இது டேஸ்ட்டே வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதாக ஊற்றிக்கலாங்க. இதோட நான் இந்த முந்திரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்லங்க, அதையும் போட்டுடுறேன். முந்திரி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இதே போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணுங்க, ஏன்னா இது கெட்டி சேர்ந்து வரும் எல்லாமே. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இன்னும் தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இவ்வளோ ஊற்றணுங்க தண்ணி. அப்போ தாங்க அது நல்லா கொதிச்சு கெட்டி சேர்ந்துருங்க. பாருங்கள் இப்படி இருக்கும் நாங்கள் சாப்பிடலாம். அப்போ தான் அந்த புரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்கட்டுங்க, காமிக்கிறேன். பாருங்கங்க நல்லா 10 நிமிஷம் வந்துருச்சு. இப்படி எண்ணெய் கக்கி வரணுங்க. இந்த அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லியலை போட்டுக்குவோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க. எப்பயும் போல் என் வீடியோவை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அப்படியே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். பாருங்கங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேங்க. ஆஃப் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கங்க.